ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க எல்லாருமே மலையில் நனைஞ்சிருப்போம். பொதுவாக இந்த உலகத்தில் எத்தனை உயிரினங்கள் தான் மலையில் நனையாமல் இருந்திருக்கு. அந்தளவுக்கு மலையில் நனையிறதுனா எல்லாருக்குமே பிடிக்கும். இன்னும் சில பேர் மழை வந்துச்சுன்னா ரொம்பவே சந்தோஷமாயிடுவாங்க. எதுக்குடா மலையில் நனையிறதுக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எதுக்குன்னா சில பேர் வீட்டில் மழை பெய்கிற டைமில் சூட ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்வாங்க, அதை சாப்பிட்டுக்கிட்டே அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் சில மியூசிக் டைரக்டர்ஸ் மலையை வச்சு பாட்டு கூட பாடியிருப்பாங்க. இவங்களெல்லாம் விட மழை வந்துச்சுன்னா யார் சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ, ஒரு ஒரு விவசாயிகளும் தான் ஃபஸ்ட்டு சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை விளைவிக்க அந்த பயிருக்கு மழை அப்படிங்கிறது தேவையான விஷயம். சொல்லப்போனால் இந்த உலகத்தில் மழை பெய்யாமையே போயிடுச்சுன்னா சஹாரா பாலைவனம் மாதிரி இன்னும் நிறைய பாலைவனங்கள் உருவாகி இந்த உலகமே பாலைவனமாக மாறிடும். அப்படி இந்த வேர்ல்டு செழிப்பை வச்சிருக்குன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், மழை மட்டும்தான். பொதுவாக ரெயின் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே எப்படி பெய்யுதுன்னு தெரியும். எப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்க நீர்நிலைகள், அதாவது கடல், ஆறு, குளம், குட்டை, ஏரி, இப்படி எங்கெங்கெல்லாம் தண்ணி நிலத்தில் இருக்கோ அது எல்லாமே சூரியன் மூலமா எவாப்ரேட் ஆகி மேகமாக மாறி மழையாக பெய்யுது. இது எல்லாருக்குமே தெரியும். ஆனா மேகம் அப்படிங்கிறது ஒரு அழகான நேச்சரோட கிரியேச்சர். ஏன்னா இப்ப கூட நம்ம மேகத்தை பார்த்தோம்னா நம்ம மைண்டியே ஃப்ரெஷ் ஆக்கி விட்டுரும். அந்த அளவுக்கு அது காத்துல அழகா மிதந்துகிட்டு போகும். ஆனா இது வரைக்கும் நம்ம எல்லாருமே மேகத்தை ரொம்ப தூரத்துல தான் பார்த்திருப்போம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க இன்னும் சில பேர் மேகங்களை ரொம்பவே பக்கத்துல பார்த்திருப்போம். எங்கன்னா ஊட்டி, கொடைக்கானல் போன்ற மலைப்பகுதிகளில் பார்த்திருப்போம். ஏன்னா அங்க மேகங்கள் மலைகளை உரசி முத்தமிட்டு காத்துல அழகா நகர்ந்து போய்கிட்டு இருக்கோம். ஆனா நீங்க என்னைக்காவது மேகத்தை பார்த்திருக்கப்போ அந்த அழகான மேகங்கள் எவ்வளவு வீட்டு நூறு காட்டு யானைகள் சேர்ந்து ஒன்னா நின்னா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு மேகங்கள் ஒன்னொன்னும் பிரம்மாண்டமான வெயிட்ல இருக்கும். இனிமே நீங்க ஒரு மேகத்தை பாத்தீங்கன்னா இது ஒரு சாஃப்டான மெட்டீரியல் அப்படின்னு நினைச்சிடவே நினைச்சிடாதீங்க. இதனாலேயே நம்ம வானத்துல குறிப்பிட்ட உயரத்துக்கு மேல கிராவிட்டி இருக்காது. அங்க கிராவிட்டி இல்லாதனால நல்லதா போச்சு. அங்க கிராவிட்டி மட்டும் இருந்துச்சுன்னா இவ்வளவு வெயிட் வச்சுக்கிட்டு மேகத்தால தொங்கிட்டு இருந்திருக்கவே முடியாது, மழையும் பெஞ்சிருக்காது. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க, அவங்களும் மேகத்தோட வெயிட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்.